Hey guys, in this video, Boult Audio Klarity1 in the TWS Earbuds will reset. So, if you use the Boult Earbuds, there is a connection problem. So, reset and solve it. So, I use the Boult Klarity1 and you connect the Boult Audio Airbus. So, maybe you can only left or right connect. First, you connect the Boult Audio Airbus Bluetooth settings la poi unpair panidunga maybe rendu earbuds ah kaamichiduna rendu thimiyum poiittu I button click panni unpair kuduttu and better bluetooth vandu off panidunga so ipo vandu Boult Audio Klarity earbuds oru vaati case ulla vechirunga so ipo vandu again earbuds case la nindu eduthirunga ipo earbuds automatically turn on aayittu pairing mode ku vandu poidum ipo indha time blue with white light vandu ungalku buds la vandu blink aagum ore or buds la so ipo vandu rendu buds lume same time 5 times vandu tap pannunga so ipo vandu rendu buds lume 5 vaati continuous ah tap pannunga and press panni hold panna koodadhu continuous ah tap pannanum and idha neenga wear pannittu panninga 5 times tap panni mudikumbodhu or beep sound mari vandu or sound vandu kekum so na vandu ipo wear pannittu pandran so ipo vandu paathina or sound ketuchu அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சவுண்டு கேட்கும் அஞ்சு வாட்டி நீங்கள் கண்டினியூஸாக டேப் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த மாதிரி சவுண்ட் கேட்டுடுச்சுன்னா ரீசெட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அகைன் பட்ஸ் கேஸில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அகைன் எடுத்துருங்க அண்ட் ப்ளஸ் உங்கள் ஃபோனில் இருக்கிற ப்ளூடூத்தும் ஆன் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அவைலபிள் டிவைஸ் செக்ஷன் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போல்ட் ஆடியோ ஏர்பேஸ் அகைன் காட்டும் ஸோ போல்ட் ஆடியோ ஏர்பேஸ் வந்து காமிச்சிடுச்சு ஸோ இதுதான் போல்ட் கிளாரிட்டி ஒன் ஜஸ்ட் கிளிக் பண்ணி பேர் பண்ணிக்கோங்க அலோ ஆக்சஸ் கொடுத்துருங்க ஸோ இப்போ போல்ட் ஆடியோ கிளாரிட்டி ஒன் இயர்பட்ஸ் அகைன் கனெக்ட் ஆகிடுச்சு ஃபோனில் அண்டு ஜஸ்ட் வந்து நீங்கள் இந்த வாட்டி வந்து ரெண்டு இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்ணி கேட்டு பாருங்கள் அண்ட் கண்டிப்பாக உங்களால் கேட்க முடியும் அண்ட் ப்ளஸ் மெயினாக இந்த மீடியா ஆடியோ ஃபோன் கால்ஸ் கான்டாக்ட் ஷேரிங் இந்த ஆப்ஷன்லாம் எனபிள்டில் இருக்கா செக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃபோனில் டிவைஸ் வால்யூம் சிங்க் இருந்தால் எனபிள் பண்ணிக்கோங்க அண்ட் ரெட்மி மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்சொலூட் வால்யூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் வால்யூம் வந்து சிங்க் ஆகும் கரெக்டாக இயர்பட்ஸுக்கும் ஃபோனுக்கும் இல்லைனா இயர்பட்ஸில் ஒரு வால்யூம் இருக்கும் ஃபோனில் ஒரு டிஃப்ரெண்ட் வால்யூம் இருக்கும் அண்ட் ப்ளஸ் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து செட்டிங்ஸில் போயிட்டு ஆக்சசபிலிட்டி செட்டிங் ஆப்ஷனும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட் பண்ணதுனால கூட இயர்பட்ஸ் வந்து லெஃப்ட்டில் வந்து செப்பரேட்டாக ரைட்டில் செப்பரேட்டாக கேட்குறது அந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கு ஸோ உங்கள் ஃபோன் செட்டிங்ஸில் போயிட்டு ஆக்சசபிலிட்டியில் போனீங்கன்னா ஸோ அங்கே வந்து உங்களுக்கு ஆக்சசபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதில் போனீங்கன்னா ஹியரிங் டேப் வரும் இந்த செட்டிங் பேஜில் இந்த சேனல் வால்யூம் பேலன்சிங் இந்த ஆப்ஷனில் இந்த பாயிண்டர் சென்டரில் இருக்கணும் இது டுவோர்ட்ஸ் லெஃப்ட் இல்லை ரைட் இருந்ததுன்னா அப்போ ஏதாவது ஒரு இயர்பட்ஸில் வந்து சவுண்டு அதிகமாகவும் ஒரு இயர்பட்ஸில் சவுண்டு கம்மியாகவும் கேட்குறதுக்கும் இல்லை ஃபுல்லாகவே வந்து ஒரு சைடுக்கு மட்டுமே இருந்ததுன்னா அப்போ ஒரு இயர்பட்ஸில் மட்டும்தான் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஆப்ஷனும் வந்து செக் பண்ணிக்கோங்க அண்ட் ஐஃபோனாக இருந்தாலும் இந்த ஆப்ஷன் இருக்குது ஆக்சசபிலிட்டியில் ஐஃபோன் செட்டிங்கில் போனீங்கன்னா ஆக்சசபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுலேயும் இந்த சேனல் வால்யூம் பேலன்சிங் அங்கேயும் இருக்கும் ஐஃபோன்லேயும் ஸோ இந்த வீடியோஸில் சொன்ன மெத்தட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க அண்ட் வேறு ஏதாவது டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ் ரிவ்யூஸ் இல்லை மற்ற ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூஸ் அதை பற்றி பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ்